அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தி ஒருவரின் தற்போதைய தாழ்ந்த நிலைமையே எப்போதும் நிரந்தரம் அப்படின்னு தவறான மதிப்பீடு செஞ்சு அவங்கள அவமதிக்கும் மனிதர்கள் மத்தியில் எப்படி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்கிற ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் நாம் இன்றைக்கி கேட்க போகிறோம் வாங்க கேட்கலாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு அழகிய கிராமத்தில் விசித்திர வீரன் அப்படின்னு ஒரு வாலிபன் இருந்தான் அவன் பெயர் என்னவோ ராஜா ராஜா தான் ஆனால் உண்மையில் அவன் ஒரு பிச்சைக்காரன் அந்த ஊர் மக்கள் கிட்ட வீடு வீடா போய் வேலை செஞ்சு சாப்பாடு வாங்கி சாப்பிடுவான் அவனுக்கு வேறொன்றும் தெரியாது ரொம்ப நேர்மையா நடந்துக்குவான் பொய் சொல்ல மாட்டான் திருடமாட்டான் இப்படிப்பட்ட நிலைமையில்தான் அவன் அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்தான் ஆனா அந்த ஊர் மக்களுக்கு அவன் மீது நல்ல அபிப்பிராயமே கிடையாது வேலை வாங்க மட்டும் கூப்பிடுவாங்க தேவைனா சாப்பாடும் கொடுப்பாங்க அவ்வளவுதான் வேறு எந்த உதவியும் அவனுக்கு அவங்க செஞ்சது கிடையாது அவனும் அப்படியே அந்த ஊர்லேயே வாழ்ந்துட்டான் இப்படி இருக்கும்போது தான் அவனுக்கு ஒரு பெரிய வீட்டு பெண் மீது ஆசை வருது அந்த பெண்ணை அடிக்கடி அவன் பார்ப்பான் அந்த பெண் பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுவான் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் தான் அந்த பெண் ஒரு முறை அவனை வீட்டுக்கு கூப்பிடுறா அவன் வீட்டுக்குள்ளே போய் நின்னதையுமே அவன் எதிர்பாராத ஒரு செயல் அவன் செய்கிறா அந்த ஊர் மக்களையெல்லாம் கூப்பாடு போட்டு கூப்பிடுறா பயங்கரமாக சத்தம் போடுறான் அது எதுக்குன்னு அவனுக்கு ஒன்றுமே புரியலை அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கூடிடுறாங்க அந்த கிட்ட இவன் சொல்கிற செய்தியை கேட்டு அவனுக்கு மயக்கமே வந்துடுச்சு ஏன்னா அவங்க வீட்டில் நகை கொள்ளை போயிட்டதாகவும் அதை திருடியது விசித்திர வீரன் தான் அப்படின்னு சொல்கிறான் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கொஞ்சம் கூட விசாரிக்கல இவன் இந்த காரியத்தை செய்கிறவன் தான் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவன் மீது யாருக்கும் நம்பிக்கை இல்லை அவன் தாழ்ந்த நிலைமையில் இருக்கான் நிச்சயமாக அவன் எடுத்திருப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை தான் அவங்க கிட்ட இருந்துச்சு நம்ம கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்றவன் தானே அப்படின்னு தான் நினச்சாங்க ஆனா அவன் வேலை செஞ்சுட்டு தான் சாப்பிட்றான்னு யாரும் நினைச்சு பார்க்கல அப்படி இருக்கும்போது அந்த ஊரை விட்டு அவனை துரத்தி அடிக்கிறாங்க கல்லால் அடிச்சே விரட்டுறாங்க உண்மையில் அந்த பொண்ணு சொன்னது பொய் ஏன்னா அவள் அவளுடைய நகைகளை எல்லாவற்றையும் அவளுடைய காதலனுக்கு யாருக்கும் தெரியாமல் எடுத்து கொடுத்துட்டான் அதை வாங்கிட்டு அவளோட காதலன் ஊரை விட்டே ஓடிட்டான் இதை எப்படியாவது பெற்றோர்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தன்னை ஒரு வழி பண்ணிடுவாங்களேன்னு பயந்து அவள் இருக்கவே இருக்கிறான் விசித்திர வீரன் அவன் பேரில் பழைய போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிதான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்திட்டான் அதையும் இந்த ஊர் மக்கள் விசாரிக்காமையே நம்பிட்டாங்க நகையெல்லாம் எங்கே அப்படின்னு அவனை கேட்டபோது அவன் கிட்ட இருந்தால் தானே கொடுத்துருப்பா அதனாலேயே கோவப்பட்டு கல்லால் அடித்து அவனை அந்த ஊரை விட்டே துரத்துறாங்க அப்போ தான் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய மனிதர் அவனை கூப்பிட்டு ஒரு பொட்டலம் சாப்பாடை கொடுத்து நீ இங்கே இருக்கிறது நல்லதில்லை நீ ராஜபுரம் அப்படின்னு ஒரு பெரிய நாடு இருக்குது அங்கே அந்த அரசர் சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அந்த நாட்டில் போய் ஏதாவது வேலை தேடி பிழைச்சிக்கோன்னு அனுப்புகிறாங்க அவனும் அந்த சாப்பாடு பொட்டலத்தை வாங்கிட்டு காட்டு வழியாக சோர்வாக பயணம் செஞ்சிட்ருக்கான் அப்போது அங்கே இருக்கிற ஒரு பாலும் கிணற்றிலிருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு மனிதர்களோட குரல் கேட்குது அதை பார்த்த உடனே அந்த கிணற்றை எட்டி பார்க்கறான் அங்க இரண்டு பேர் கிணற்றுக்குள்ள தவிச்சிட்டு இருந்தாங்க மேலே ஏற முடியல ஒருத்தர் ஞானி இன்னொருத்தர் நகை வியாபாரி இவங்க ரெண்டு பேரும் அந்த கிணற்றுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க அவங்கள காப்பாத்த சொல்றாங்களேன்னு அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம வேகமா போய் ஆலமரத்தோட விழுத அறுத்து எடுத்துட்டு வரான் அதை கொண்டு வந்து கிணற்றுக்குள்ள விடுறான் அதை பிடித்துக்கொண்டு கொண்டு நகை வியாபாரியும் அந்த ஞானியும் மேலே வராங்க வந்தவங்க இவனுக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கிறதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் உனக்கு எந்த உதவி வேணுனாலும் கேளு நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறாங்க தான் அவங்க ஒன்று சொல்கிறான் நான் கொஞ்ச காலம் இந்த ஞானி கூடவே இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் என்னை நான் மேம்படுத்திக்கணும் அதனால அவர் கூடவே நான் தங்குறேன் அப்படிங்கிறான் உடனடியாக அதை கேட்டதும் நகை வியாபாரி அவங்ககிட்ட ஒன்று சொல்கிறாரு நீ எப்போது வேண்டுனாலும் அரண்மனைக்கு வந்த அப்படின்னா என்னை வந்து பாரு ஏன்னா நான் அரண்மனையோட பொற்கொள்ளன் உனக்கு எந்த உதவியும் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான் அவன் போனதுக்கப்புறமா அந்த ஞானி கூட பயணம் செய்ய தொடங்குறான் இந்த பிச்சைக்காரனான விசித்திர வீரன் இப்போ அவன் பிச்சைக்காரன் கிடையாது சாதாரண மனிதன் தான் ஞானிக்கிட்ட தன்னை மேம்படுத்திக்கிறக்காக ஒரு மாணவனாக சேர்ந்துடுறான் அந்த மாதிரி சேர்ந்து அவர்கிட்ட பாடம் படிச்சிட்ருக்கான் அப்போ அந்த ஞானி ஒன்று சொல்கிறாரு இப்போ போனானே ஒரு பொற்கொள்ளன் அவனை மட்டும் நீ நம்பிராத அவன் சாதாரண ஆளே கிடையாது அப்படின்னு சொல்றாரு இவன் ஏன்னு விசாரிக்க அப்பதான் உண்மை தெரியுது அந்த கிணற்றுக்குள்ள சிங்கத்தால் துரத்தப்பட்டு முதல் முதலாக அந்த பொற்கொள்ளன் தான் விழுந்திருக்கான் ஞானி அந்த வழியா போகும்போது காப்பாற்றுங்கன்னு சத்தம் கேட்டு எட்டி பார்த்துருக்கிறாரு இவன் கிணற்றுக்குள்ளே இருக்கிறத பார்த்தவரு அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணிருக்காரு அவரால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் கீழே விட்ட துணியை பிடிச்சு இழுத்து அவரையும் அந்த குழிக்குள்ளே தள்ளிட்டான் இதை வச்சுதான் அவனை சுயநலவாதி அப்படின்னு அந்த ஞானி சொன்னாரு அதனால அவன்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாயிரு சுயநலவாதிகள் தன்னோட தேவைக்காக உங்களை ஏறி மிதிச்சிட்டு போகவும் தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களை அவனுக்கு போதிக்கிறாரு உண்மை நன்மை பயன் இந்த மூணையும் தராத எந்த விஷயத்தையும் காதலியே நீ வாங்கிக்க கூடாது அது மட்டும் இல்லாமல் வீரம்தான் சிறந்தது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் விவேகம் அதை விட சிறந்தது வீரத்தால் முடிக்க வேண்டிய ஒரு வேலையை விவேகத்தாலையும் முடிக்கலாம் அதனால் அதை நீ நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இதையெல்லாம் கேட்டு அவன் அவர்கிட்ட பொறுமையாக எல்லாவற்றையும் கற்றுக்கிறான் நல்ல புத்திசாலியாக மாறுறான் தெளிவானவனாக ஆகிறான் இப்போ அவங்க கிட்ட தோட்டத்துல மட்டுமில்ல முகத்துல புத்தியில எல்லாவற்றிலும் மாறுதல் வருது தெளிந்த ஒரு மனிதனா ஒரு வருடத்திற்கு அப்புறம் அந்த ஞானி கிட்ட விடை பெற்றுட்டு கிளம்பி போறான் கிளம்பி போனவன் ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட வேலைக்கு சேர்றான் அவரோட வீட்டு நிர்வாகம் முழுக்க இவன் தான் பார்த்துட்டு இருந்தான் அந்த வீட்ல சில முதியவர்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் அந்த பணக்காரர் இவனை நம்பி இவனோட நேர்மையை பாராட்டி இவனையே வீட்டை பார்த்துக்கோ கொஞ்ச காலத்துக்கு நான் வெளியூர் போயிட்டு வரேன்னு குடும்பத்தோடு கிளம்பி போகிறாரு இதை எல்லாமே சுற்றி இருக்கிற எல்லோரும் கவனிக்கிறாங்க திருடர்களையும் சேர்த்து தான் சில திருடர்கள் இதை இருக்காங்க இந்த பணக்காரர் எப்போ வீட்டை விட்டு கிளம்புவாரு அவர் வீட்டில் கொள்ளையடிக்கலான்னு தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் வீட்டிற்கு யாரோ ஒரு புதிதாக ஆள் வந்திருக்கான் அவனை பார்க்க வீரனை மாதிரியெல்லாம் தெரியல அவனை சீக்கிரமாக நம்ம சாச்சிட்டு வீட்டில் இருக்கிற பொருட்களை கொள்ளையடிச்சிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க இப்படி அவங்க அந்த வீட்டு பக்கத்தில் நின்று பேசுறது இவன் காதில் விழுந்துருது அவங்க சொன்ன மாதிரி இவன் வீரன் கிடையாது ஆனால் விவேகி அதனால் அவன் ஒரு திட்டம் போடுறான் வீட்டில் இருக்கிற முதியவர்களை எல்லாம் கூப்பிடுறான் தினமும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இவங்க எல்லோருமே தூங்கக்கூடாது அதற்கு பதிலாக ஒரு பெரிய சங்கு எடுத்து கொடுத்து இதை நீங்கள் ஊதணும் அப்படின்னு சொல்கிறான் இன்னொருத்தர்கிட்ட பெரிய பாத்திரத்தை கொடுத்து இதை நீங்கள் சத்தமாக தட்டணும் அப்படின்னு சொல்கிறான் இன்னும் இருக்கிற ரெண்டு பெரியவர்கள்கிட்ட நீங்கள் இவங்க அப்படி செய்யும் போதெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டே கை தட்டணும் அப்படிங்கிறான் இதை தினமும் இரவு சாப்பிட்டதுக்கப்புறம் செய்யணும்னு சொல்லிடுறான் அதே மாதிரி அவங்களும் செய்கிறாங்க இந்த திருடர்கள் வீட்டுக்கிட்ட வந்து பார்க்கும்போது பயங்கர சத்தமாகவும் பாட்டு சத்தமும் கேட்க வீட்டுக்குள்ளே ஏதோ விழா நடக்குது அந்த பணக்காரர் திரும்ப வந்துட்டார் போல இருக்கே அப்படின்னு ஓடுறாங்க இப்படியே இரண்டு நாட்கள் வந்து வந்து அவங்க திரும்பி ஓடுறாங்க வெளியில ஈரமாக இருந்தனால அவங்க வந்து போன கால் தடயத்தை எல்லாம் இந்த விசித்திர வீரன் கவனிக்கிறான் சரி அவங்கள எப்படியோ விரட்டியாச்சு அப்படின்னு நினைக்கிறான் அப்புறம் அந்த பணக்காரர் வீட்டுக்கு வந்து அப்போ தான் நடந்த கதையெல்லாம் விசித்திர வீரன் சொல்ல அவனோட புத்தி சாதுரியத்தை பாராட்டி அவனுக்கு மிகப்பெரிய பரிசை கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் இப்படி விசித்திர வீரன் திருடர்களை வீட்டுக்குள்ளேயே நுழைய விடாம விவேகத்தால் ஓடவிட்ட கதை அரசருக்கும் போகுது அந்த ராஜபுரத்து அரசர் அவனை தன்னோட அரண்மனைக்கு வர சொல்றாரு அரண்மனைக்கு போய் பார்த்தா அங்கே அந்த சுயநலவாதியான பொற்கொலன் தான் முன்னாடி இருக்கான் இவனை காலில் விழுந்து வரவேற்காத வாங்க வாங்க அவனோட உள்ளத்துல ஒரு பொறாமை இவனுக்கு எங்க பெரிய பதவி கிடைச்சிருமோ அப்படிங்கிற பொறாமை இருக்கதான் செஞ்சிச்சு எல்லாமே தனக்கே கிடைக்கணும் எண்ணம் அந்த இருந்துச்சு அப்படிப்பட்ட அந்த பொற்களன் அரசர்கிட்ட இவனை கூட்டிட்டு போறான் அரசர்கிட்ட போய் என்ன விஷயமா என்ன கூப்பிட்ட அப்படின்னு விசித்திர வீரன் கேட்க அரசர் ஒரு விஷயத்தை ரகசியமாக சொல்றாரு இந்த நாட்டில் திருடர்கள் அதிகமாக இருக்காங்க அவங்கள பிடிக்க என்ன வழினே தெரியல யாரெல்லாம் பணம் வச்சுருக்காங்களோ அவங்க வீட்டிலெல்லாம் சரியாக அன்னைக்கு போய் திருடிடுறாங்க இந்த விபரத்தை யாரோ இங்கிருந்து தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இதை எல்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்க உன்னை நான் கூப்பிட்ருக்குறேன் உன்னுடைய திறமையை நான் ஏற்கனவே அந்த பெரியவர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் உன்னை இந்த வேலையில் ஈடுபடுத்துகிறேன் உன்னை என் நம்பி இந்த வேலையை கொடுக்குறேன் அப்படின்னு அரசர் சொல்கிறாரு அரசரோட இந்த பேச்சை கேட்ட உடனே அவன் உங்களுக்கு உதவி செய்ய நான் நிச்சயமாக தயாராக இருக்கேன் அதுக்கு எனக்கு நீங்களும் சில உதவிகள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறான் அரசர் என்ன உதவி வேணுனாலும் கேளு நான் உனக்கு செய்கிறேன் அப்படிங்கிறாரு எல்லா மக்கள்கிட்டையும் நான் சொல்கிற மாதிரி செய்யணும் நான் சொல்கிற அன்னைக்கு எல்லோரும் தங்கள் வீட்டில் இருக்கிற நகைகளை கொண்டு போய் காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பாலும் கிணற்றில் போடணும் அப்படிங்கிறான் அந்த பாலும் கிணறு வேறு எதுவும் இல்லை பொற்களனோ அந்த ஞானியும் இருந்தாங்க இல்லையா அந்த பாலும் கிணறு தான் அதில் கொண்டு போய்

அதனால் இதை நீ கைவிட்டுட்டு கிளம்பிடுறது நல்லது அப்படின்னு சொல்கிறான் ஆனால் இவனோ அதை காதலியே வாங்கிக்கல ஏன்னா உண்மை நன்மை பயன் இந்த மூன்றும் இல்லாத விஷயத்தை அவன் காதலியே போட்டுக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தான் இல்லையா அதனால் இவன் சொல்கிறத காதலியே போட்டுக்காம ஒவ்வொரு வீடாக போய் அந்த வீட்டில் ரகசியமாக நகையை கொண்டு போய் போடாதீங்க பெட்டியில் கல்லை வைத்து கொண்டு போய் பாலும் கிணற்றில் போடுங்க அப்படின்னு இவனே ரகசியமாக சொல்கிறான் இந்த விஷயம் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு வீடாக போய் சொல்லிடுறான் அதனால் இப்போ வெளியில் யாருக்குமே அவங்க கல்லை கொண்டு போய் போடுறாங்கன்னு தெரியாது நகை பெட்டியை தான் கொண்டு போய் போடுறாங்கன்னு தெரியும் நகை பெட்டியை போடுறாங்க அப்படிங்கிற விஷயம் நாடு முழுக்க பரவிருச்சு அதனால நிச்சயமாக அந்த கொள்ளையர் கூட்டத்திற்கும் பரவி இருக்கும் இங்கிருந்து உதவி செய்கிறவன் நிச்சயமாக அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தகவலை சொல்லுவான் வீட்டில் இருக்கிற அப்பாவி மக்கள் நிச்சயமாக அந்த கொள்ளையர் கூட்டத்திற்கு உதவி செஞ்சிருக்க வாய்ப்புகள் குறைவு அரண்மனையில் இருக்கிற யாரோ தான் அவனுக்கு உதவி செஞ்சிட்டு அதனால் அதனால அரசருக்கே கூட அவங்க பெட்டிக்குளார கல்லை வைத்து கொண்டு போய் போடுறாங்கிற விஷயம் தெரியவே தெரியாது அப்படியே அவன் பார்த்து கப்பா வச்சிருந்தான் இப்படி இருக்கும் போதுதான் அந்த பாலும் கிணற்றுக்கு அவன் ஏவன் இருக்கான் அந்த பாலும் கிணற்றுக்கு திருடர்கள் கூட்டம் வர ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்க கிட்ட போய் அவன் பேச தொடங்குறான் அவனும் ஒரு திருடன்னு தன் அறிமுகம் பண்ணிக்கிறான் இங்கே பெட்டிகள் கொண்டு வந்து போட்டதாக கேள்விப்பட்டேன் அதனால தான் நகையை எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த திருடர்களும் இவனை நம்பிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த கிணற்றுக்குள்ளே எப்படி இறங்குறது அப்படின்னு கேட்க இவன் ஏற்கனவே பயன்படுத்தின யுக்தியை காட்டுறான் ஆலமரத்தோட விழுதை அங்கே கிணத்துக்குள்ளே போடுறான் இதை பிடிச்சு நீங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தராக கிணற்றுக்குள்ளே இறங்குங்க நான் வெளியிலிருந்து யாரும் வராமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அதை நம்பின அவங்க எல்லோருமே அந்த ஆலமர விழுதை பிடிச்சி ஒவ்வொருத்தராக கிணற்றுக்குள்ளே இறங்குறாங்க எல்லோரும் கிணற்றுக்குள்ளே இறங்கி தூங்கி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஆலமர விழுத அவன் வெளியில இழுத்துறான் அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஏறி வர முடியும் அவங்க நகையெல்லாம் இருக்குதான்னு பெட்டியை திறந்து பார்க்குறாங்க எல்லாமே கல்லாக கிடக்குது அப்போ அவங்க நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க உடனடியாக அவன் சொல்லி வச்ச மாதிரி அரசர்கிட்ட இருந்து வீரர்களை அனுப்ப சொல்கிறான் வந்த வீரர்கள் அவங்க எல்லோரையும் கைது செஞ்சு சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க அவங்க கிட்ட அடித்து விசாரிச்சதில் இப்போ அரண்மனை பொற்கொள்ளந்தான் அவங்களுக்கு எல்லா விபரத்தையும் சொல்லி உதவி செஞ்சதாக சொல்கிறாங்க எல்லோர்கிட்டையும் என்னென்ன நகைகள் இருக்குது யார் அதிக நகைகள் வச்சுருக்காங்கங்கிற விபரமெல்லாம் பொற்கொள்ளன் தான் அந்த திருடர்களுக்கு சொல்லியிருக்கான் அவங்க கொள்ளையடிக்கிறதுல ஒரு பகுதியை பொற்கொள்ளன் தனக்கு கொடுக்க சொல்லியிருக்கான் இப்படிப்பட்ட விஷயத்தை அவன் கண்டுபிடிச்சு சொன்னனால அரசர் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறாரு அந்த பொற்கொள்ளனுக்கு மரண தண்டனை கொடுக்குறாரு அதுக்கப்புறமா அவனோட திறமையை பாராட்டி விசித்திர வீரனுக்கு அரசருடைய ஒரே மகளை திருமணம் செஞ்சு அந்த நாட்டுக்கே அரசனாக்கிடுறாரு நாட்டுக்கு அப்புறமா விசித்திரன் வீரன் மனசுல ஒன்னு தோணுது தன்னோட மனைவியை கூட்டிக்கிட்டு பல்லக்கில் அந்த அழகிய கிராமத்துக்கு போய் சேர்றான் அந்த கிராமத்தில் தன்னை அவமதித்த அந்த பெண்ணையும் அந்த ஊர் மக்களையும் பார்த்து அவங்ககிட்ட நான் தான் விசித்திர வீரன்னு சொல்கிறான் எல்லோரும் அசந்து போறாங்க விசித்திர வீரன் இப்போ ராஜபுரத்தோட அரசனா அப்படின்னு அடைகிறாங்க அந்த பெண் கிட்ட போய் அளவற்ற நகைகளை கொடுக்குறான் எதற்காக அப்படின்னா நீ அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு காரியம் செய்யலைன்னா இன்னைக்கு எனக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காது என்னை நீ அவமதிச்சனால தான் நான் இன்னைக்கு அரசனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அந்த பெண் கூனி குறுகி போறா ஒரு நல்ல மனிதனை அவமதித்து துரத்திட்டமே என்னோட சுயநலத்துக்காக அப்படின்னு குறுகி போய் நிற்கிறான் அப்போ தான் அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் உண்மை தெரியுது அவளை தூற்றவும் செய்கிறாங்க இப்போ இவன் அந்த மக்கள்கிட்ட ஒன்று சொல்கிறான் உண்மையை ஆராய்ச்சி பண்ணாமல் அப்போ விட்டுட்டு இப்போ அவளை திட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது எல்லோரும் இனி திருந்தி வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவன் கிளம்பி வரான் விசித்திர வீரனுடைய ஆட்சி மிக சிறப்பாக விவேகத்துடன் நடைபெறுது வெறும் கல்தானே என்று உதை தெரியும் முன் நிதானியங்கள் அது பின்னாளில் பட்டை தீட்டப்பட்ட வைரமாக கூட மாறலாம் அதனால் யாரையும் தாழ்வாக எண்ண வேண்டாம் அவர்களுக்கான வாய்ப்பு வரும்போது நேரம் வரும்போது அவர்கள் பட்டை தீட்டப்பட்ட வைரமாக ஜொலிப்பார்கள் அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி மீண்டும் நல்ல கதையோடு சந்திப்போம்